அஸ்லாம் வலைக்கும். குவைத்தில் ஜஹ்ரால சாதப்தில் ஏரியாவில் போலீஸார் வந்து ஒரு குவைத்தி மேலே தான் வீட்டு டிரைவரை திட்டமிட்டு கொன்றதாட்டு திட்டமிட்ட கொலை வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இந்த விவரம் எப்படி போலீஸாருக்கு தெரியுதுன்னா, இந்த குவைத்தி வந்து அவருடைய டிரைவரை கொன்னுட்டு துணியை வந்து என்ன பண்ணுறாருனா, ரத்தம் பண்ணிந்த துணிகளை வந்து குப்பத்தொட்டில் போடுறாரு. இதை வந்து பக்கத்தில் இருக்க ஒரு நபர் தான் போட்டிருக்கு, அது குவைத்தியா வெளிநாட்டினான்னு சொல்லப்படல. அவங்க வந்து பார்த்துட்டு போலீஸாருக்கு தகவல் கொடுக்குறோம், இந்த மாதிரி ரத்தம் பண்ணிந்த துணிகளை வந்து குப்பத்தொட்டில் கிடக்கு, ஒரு ஆள் கொண்டு போட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜஹரா குற்றப்பிரிவு போலீஸார் வந்து விசாரணை பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்க சிசிடிவி கேமராலாம் ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த குவைத்தியுடைய காரையும் செக் பண்ணுறாங்க, உள்ளேயும் பார்த்திங்கன்னா ரத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த குவைத்தை பிடிச்சி விசாரணை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவர் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார், இந்த மாதிரி டிரைவரை கொண்டுட்டு துணியை போட்டேன், உடலை வந்து அமுக்கரா பாலைவன சைடில் புதைச்சிட்டேன் அப்படின்ட்டுருக்கேன். அதுக்கப்புறம் போலீஸார் அந்த ஆளை கூப்பிட்டு போயிட்டு உடலை கைப்பற்றுறாங்க. இது குறித்து வந்து ஒரு சில பேப்பர் பார்த்திங்கன்னா, இப்போ அரப் டைம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, அந்த குவைத்தி வந்து மனநலம் குன்றியவர் அப்படின்னு சொல்லி செய்தி வெளியாக இருக்குது. குவைத்தில் ஜனவரி 2024லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் 8 மாதத்தில் குவைத்து தடகள் துறையால் பதிவு செய்யப்பட்ட மரணங்கள் மொத்தம் வந்து 233. இதில் வந்து டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்க வந்து 128 பேர், தற்கொலை செஞ்சு இறந்தவங்க 74 பேர், அப்புறம் போதை அதிகமாக ஓவர் டோஸ் எடுத்து இறந்தவங்க பார்த்திங்கன்னா 21 பேர், கொலையில் இறந்தவங்க மொத்தம் 8 பேர் அப்படின்னு சொல்லி புள்ளி ஒருத்த வெளியிட்டிருக்காங்க. உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து குவைத் சிட்டியில் 6 கடைகளை மூடி சீல் வச்சுருக்காங்க. அவங்க காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, உணவு சுத்தமாக இல்லை, அப்புறம் வந்து மனிதர்கள் சாப்பிட்ற அளவுக்கு அந்த உணவு உகந்ததாக இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. குவைத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் இக்கமா சட்டத்தை மீறினவங்க, அதாவது இக்கமா முடிஞ்சிருக்கிறவங்க, அப்புறம் வந்து சட்டத்தை மீறி வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி போலீஸார் பிடிபட்டு அவங்க சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 130,000 பேர் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ஒரு தகவல் சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி வந்து சாபர்சியில் வந்து ஜிலிபல் சொல்ல தல்ஹான் சொல்லி போட்டிருக்கு, அங்கே இருந்துச்சு, இப்போ வந்து அதை வந்து ஜுவல்லி பில்டிங்கு மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் வந்து 90% வரைக்கும் ரெடி ஆகிடுச்சு. அந்த பில்டிங்கில் வந்து இதுக்கு முன்னாடி பழைய பில்டிங்கில் பார்த்திங்கன்னா 900 பேர் வரைக்கும் தான் இருக்கு தங்க வைக்க முடியும், இப்போ வந்து அந்த புது பில்டிங்கில் வந்து 1400 பேர் வரைக்கும் தங்க வைக்க முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. லேண்ட்லைன் ஃபோன் வசதியெல்லாம் இருக்குது, அப்புறம் வந்து எம்பசி சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் வந்து மீட் பண்ணுறதுக்கு வசதியாக ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, இந்த சாபரசியில் பிடிபடுறவங்க வச்சுருப்பாங்களோ அவங்கள வந்து நாட்டுக்கு அனுப்பும்போது ஏர்போர்ட்டில் வந்து ரெகுலராக போகிற பேசஞ்சர் அவங்களோடு சேர்ந்து போகிற மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து அவங்களுக்குன்னு தனி கேட்டு விளையாட்டு மொத்தமாட்ட அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் ஆண்களுக்கு தான் அந்த மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்கு, இன்னும் 2 மாதத்தில் பெண்களுக்கும் அந்த மாதிரி தனி கேட்டு ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. 40 நம்பர் ரோடு குவைத் சிட்டி போகிற வழியில் 16 போகும்ல, 40லேருந்து 16 போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரோடு போடுற வேலை நடந்துகிட்ருக்கு, அதனால் வந்து 10ஆம்தேதி வரைக்கும், அக்டோபர் 10ஆம்தேதி வரைக்கும் க்ளோஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது மாதிரி 16 ரோடிலேருந்து குவைத் சிட்டிக்கு போகிற ரோடு 40 இருக்குல்ல, அதுலேயும் வேலை நடந்துகிட்ருக்கு, அது வந்து 8ஆம்தேதி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்துறையிலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. பார்க்கிங் செய்யப்பட்ட கார்களில் கண்ணாடியை உடச்சி பொருட்களை திருடுற ஒரு நபரை சபையாக துப்பறிகிற போலீஸார் வந்து மங்க ஃபெரியில் கைது பண்ணியிருக்காங்க. இவர்கிட்ட விசாரித்ததில் இவர் நிறைய கார்களை அந்த மாதிரி உடச்சி எடுத்ததாக, குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக போலீஸார் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. ஹவலி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பெதுன் குவைத்தி வழக்கு பதிவு பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய கார் இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு, அதனால் மேதன் ஹவலியில் ஒரு கடையில் கொண்டு காரை விட்டேன், அவங்க வந்து இன்ஜின் மாற்றுறதுக்கு 1800 கடி பணம் கேட்டாங்க, பணம் கொடுத்துட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் போய் பார்த்தா கடை பூட்டியிருக்கு, எனக்கு இன்ஜின் மாற்றி கொடுக்கல அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணுறாரு. போலீஸார் வந்து அந்த கடையை போய் விசாரிக்கிறாங்க. அந்த கடையை பார்த்திங்கன்னா, அந்த லீஸுக்கு எடுத்தவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து போதுமான வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கடையை வந்து இன்னும் 2 நபருக்கு வந்து சப்கான்ட்ராக்ட் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் போலீஸாக அந்த 2 நபரை பிடிச்சி விசாரிக்கும் போது பெதுன் கோத்தி சொல்கிறது உண்மை அப்படின்னு தெரியாது, ஆனால் 2 வரையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காரு.